இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு, ஒரு வேலையை ஏ மட்டும் 12 நாட்களில் முடிக்க முடியும், ஏ மற்றும் பி இணைந்து 8 நாட்களில் முடிக்க முடியும், பி மட்டும் தனியே வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும். இங்கே கணக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏ மட்டும் தனியே முடிக்கக்கூடிய நாட்களை கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு 12 நாள் அப்படிங்கிறத தலைகீழா 1/12 அப்படின்னு எழுதணும். இது ஏ ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்கும். அடுத்தது ஏயும் பியும் இணைந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏ பிளஸ் பி அப்படின்னு அதை எழுதிக்கிறேன். 8 நாட்களில் முடிக்க முடியும். ஸோ 8 தலைகீழா எழுதணும். ஸோ 1/8. இது ஏயும் பியும் இணைந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவை குறிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இரண்டு பின்னத்தினுடைய பகுதியை ஒரே எண்ணாக மாற்றணும். அப்படி ஒரே எண்ணாக மாற்றணும் அப்படின்னா 12க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நாலாவாய் பல்ல போடுறேன். 4 3 12, 4 2 8. இது எல்லாத்தையும் பெருக்கணும். 2 3 6, 6 4 பெருக்கினா 24. ஸோ எல்லாத்தையுமே 24 மாற்ற போகிறேன். 12 24 மாற்றணும்னா மேலையும் கீழையும் 2 பெருக்கணும். 1 2 2, 12 2 24. 8 24 மாற்றணும்னா 3 பெருக்கணும். 1 3 3, 8 3 24. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது பியை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ எனக்கு தேவையில்லை, அதனால் ஏல ஏக்கு உண்டான 2/24 அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 3/24. இந்த 2/24 ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். 3லேருந்து 2 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 1. ஸோ பியினுடைய ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு 1/24. ஸோ மொத்த வேலையையும் பி தனியாக முடிக்கணும் அப்படின்னா இதை நாம் தலைகீழாக எழுதுனா நமக்கு எத்தனை நாளில் அவர் முடிப்பார் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ 1/24 தலைகீழாக எழுதுனா 24 கிடைக்கும். ஸோ 24 நாட்களில் பி ஆனவர் தனியாக இந்த வேலையை செய்து முடிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.